रेडी ஆயிருச்சு பாருங்க எப்படி ரைஸ் எப்படி உதிரியா வந்திருக்கு பாருங்க பாருங்க நம்ம டேஸ்டா வாசனையா இருக்கு நீங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க வீட்ல செஞ்சு கொடுங்க இந்த லாக் டவுன்ல பாருங்க நல்ல ரைஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க और किलो 140 रूपा लाकडउन दांग आक्चुअल अब 120 अभी तरह ना वासन रईस नहीं पाटेटे कमेंट पाक्स कमेंट पड़ेंगे तैंक्यू ना कड़े यूस पड़े नम्ब आरोग्यमाकन कड़े यूस पड़ेंगे माति माती आयिल यूस पड़ेंगे त्री मंत वन मुट फ्रेक जिंजर पेस्ट अंड गार्लिक पेस्ट सिम्मले वे से ना नाल मुट्ट ना वीटल अरे मिग तूल ना वह मिग धनिया अंड मंजल इधे प्रिपरेशन ना अवे ना साल स्मेल सूपर मुटक मुट मसा वह साल முட்டை வந்து எக் பிரியாணி பண்றப்ப வந்து எக் வந்து இந்த சைடு தான் வந்து கட் பண்ணனும் பாருங்க என்ன இந்த சைடு வந்து மஞ்சள் இருக்கு சோனால இப்படி கட் பண்ணிட்டு நீங்க இப்படி சேர்த்துக்கணும் பாருங்க நான் 1/2 கிலோ ரைஸ் தான் எடுத்துர்க்கேன் அதுக்கு 4 முட்டை போடும் நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரியாணி செய்ய போறோம் கொஞ்சம் அப்படியே இதல கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் மசாலா எல்லாம் இதல ஊறும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் பிரியாணி பண்ற வரைய அப்படியே ஊறட்டும் இது இப்ப நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடலை எண்ணெய் ஊத்துறேன் கொஞ்சம் ஊத்திங்க நான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் தான் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் ghee ஆட் பண்ணுங்க ருசியா இருக்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் सोम कुछ आड पड़ी पट चु लवंग रेपत्रि ஒரே ஒரு பிரியாணில அந்த பொரி இது கூடவே
அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸே வேணா ஜிஞ்சர் பேஸ்ட் garlic paste next three number green chilli cut பண்ணி போட்டுறேன் ஆனியன் போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் உள்ள தான் எடுத்திருக்கேன் நான் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கணும் ரைஸ் எப்படி உதிரியா வந்திருக்கு பாருங்க நம்ம டேஸ்டா வாசனையா இருக்கு நீங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க வீட்ல செஞ்சு கொடுங்க இந்த லாக் டவுன்ல பாருங்க நல்ல ரைஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ 140 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் இந்த லாக் டவுன்ல நாங்க ஆக்சுவலா 120 அப்படி தான் இருக்கும் பாருங்க நல்ல வாசனையா இருக்கு ரைஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ